வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். கனடாவுக்கு ஒரு பெரிய ஆப் ஒன்று வச்சுருக்காங்க, அதுவும் அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சிருக்காங்க இந்தியா. இது மட்டும் இல்லாமல் இந்தியா இதை மட்டும் செஞ்சாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, தப்பான நாட்டை சீண்டிட்டீங்க, இந்தியாவை தொட்டு வசமாக சிக்கியிருக்க கனடா அடுத்தடுத்து 5 பவர்ஃபுல் ஆக்ஷனை வந்து இந்தியா கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய மோதலுக்கு நடுவே சொந்த நாட்டிலேயே கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இதனால் கையை பிசைஞ்சிட்டு இருக்கிறாரு ட்ரூடோ அவர்கள். இதை பற்றிய லேட்டஸ்ட்டான தகவலையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்திருக்கோம் நண்பர்களும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த சேனலோட லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கிறோம். தவறாமல் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ வேணாலும் நம்முடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் இந்தியா மட்டும் ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா ஒட்டுமொத்த கனடாவும் பெரிய பிரச்சனையில் தள்ளப்படும் அப்படிங்கிறத தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான உறவு சில வாரங்களில் முற்றிலுமாக தலைகீழாக மாறியிருக்கு. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் வந்து தீவிரமடைஞ்சிருக்கு. மாறி மாறி இரண்டு பேருமே நடவடிக்கைகளையும் எடுத்துகிட்டு வர்றாங்க. இது கனடாவில் இருக்கும் இந்திய மாணவர்களை கலக்கமடைய செஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் அங்கே சென்று படிக்க திட்டமிட்டவர்களையும் குழப்பமடைய செஞ்சிருக்கு. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பொதுவெளியில் இந்தியாவை குற்றம் சாட்டிய நிலையில தான் இந்தியா அதற்கு பதிலடி கொடுக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கனடா நாட்டு மக்களுக்கு விசா வழங்க போறதில்லை அப்படின்னு இந்தியா வந்து ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. காலிஸ்தானி பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இந்திய அரசை ஜஸ்டின் ட்ரூடோ சுட்டிக்காட்டிய நிலையில இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், இதற்கு முன்னதாக இரண்டு நாடுகளும் ஏற்கனவே மாறி மாறி தூதர்களையும் வெளியேற்றினாங்க. இது குறித்து வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போது கனடாவில் படிக்கும் மாணவர்களின் இந்திய பெற்றோர் கவலையில் இருக்காங்க. இந்த விவகாரம் காலப்போக்கில் சரியாயிரும், இருந்தாலும் அதுக்குள்ள அரசியல்வாதிகள் பதற்றத்தை அதிகப்படுத்தும் வகையில் கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வர்றாங்க. இது அங்கே மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் வந்து இருக்கு, அதுவே எங்களுக்கு கவலை அளிப்பதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்தியா மட்டும் இதை செஞ்சாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மோதல்ல இந்தியாவுடைய கை தான் ஓங்கியிருக்கு. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இது இரண்டு நாடுகளுக்குமே தெரியும். இந்தியா கனடா உறவுகள் மேலும் மோசமடைஞ்சு கனடாவுக்கு செல்லும் மாணவர்களை இந்தியாவால் தடுக்க முடியும். இது கனடா நாட்டுக்கு மிகப்பெரிய சிக்கலை தரும். இந்தியா வந்து இந்த முடிவை எடுத்தாங்கன்னா கனடாவில் இருக்கும் பல முக்கிய பல்கலைக்கழகங்கள் வந்து திவாலாகும் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இது குறித்து கனடாவுடைய செய்தியாளர் ஒருவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகில் மற்ற நாடுகளிலேருந்து வரும் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கனடாவுடைய பொருளாதாரத்துக்கு 30 பில்லியன் டாலர்களை கொண்டுட்டு வர்றாங்க. இங்குள்ள மாணவர்களில் இந்தியர்களுடைய எண்ணிக்கை வந்து கணிசமாக இருக்குது. இது கல்வியில் மட்டுமில்லாமல் மற்ற துறைகளிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கிரேட்டர் டொரண்டோ அப்படிங்கிற பகுதியில் கடன் வாங்கி கட்டப்பட்ட பல வீடுகளில் கடன் திரும்ப அளிக்க முடியாத சூழல் ஏற்படும். வட்டி விகிதங்கள் அதிகமாக இருக்கும் நேரத்தில் மாணவர்கள் கிளம்பும் நிலை வந்துச்சுன்னா அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை வரும் காலத்திலையும் தொடர்ந்துச்சுன்னா கனடா செல்ல விரும்பும் மாணவர்களுடைய எண்ணிக்கையும் கூட கணிசமாக குறையும் அப்படிங்கிறதுனால இது கனடாவுக்கு பெரிய சிக்கலாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் கனடாவில் படிக்கும் சர்வதேச மாணவர்களில் இந்தியர்கள் தான் அதிகம். தற்போது கனடாவில் இருக்கும் 800,000 சர்வதேச மாணவர்களில் 40% வந்து இந்தியர்கள். அங்கே இருக்கும் தனியார் கல்லூரிகளில் கனடா மாணவர்கள் செலுத்தும் கட்டணத்தை விட இந்திய மாணவர்கள் வந்து முதல் 5 மடங்கு அதிகம் செலுத்த வேண்டியிருக்கு. சொல்லப்போனால் அங்கு தனியார் கல்லூரிகளே முற்றிலுமாக இந்திய மாணவர்களால் தான் நிதியளிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு சூழலில் தான் இந்திய மாணவர்கள் அங்கு செல்வதை தடுக்க இந்திய அரசு முடிவு செஞ்சாங்கன்னா அது கனடா அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாகவே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், இந்தியா வந்து இதை கையில் எடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரும் காலம்தான் பதில் சொல்லும். கனடா அரசு நடந்துகிறத பொறுத்து தான் வந்து இந்திய அரசு வந்து முடிவு எடுப்பாங்க. இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கார் இல்லையா, அவருக்கு எதிராக கனடாவில் இருக்கும் மக்கள் வந்து இப்போ கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு எதிராக கடுமையான மோதல் போக்கை கையாண்டுட்டு வரும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் செல்வாக்கு சொந்த நாட்டில் கடுமையான வீழ்ச்சியை வந்து சந்திச்சுட்டு இருப்பது அந்த நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் வந்து தெரிய வந்திருக்கு. அதாவது கனடாவில் இருக்கும் ஐபிசோஸ் போல் அப்படிங்கிற கருத்து கணிப்பு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் இந்த தகவல் வந்து தெரிய வந்திருக்கு. கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்தவரும் எதிர்கட்சி தலைவருமான பியாரே போயிலிவேர் அவர்கள் பிரதமராக வேண்டும் அப்படின்னு இப்போ இருக்கும் கனடா மக்கள் வந்து 40% பேர் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து தேர்தல் நடைபெற்றுச்சுன்னா 39% வாக்குகளுடன் பியாரே போயிலிவேர் அவர்கள் வந்து பிரதமர் ஆவார் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. 2015 பிரதமராக தேர்வான ட்ரூடோ அவர்கள் 30% வாக்கள் மட்டும்தான் பெறுவார் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்வதாக கனடாவில் இருக்கும் குளோபல் நியூஸ் செய்தி நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. கனடாவில் பொது தேர்தல் வரும் 2025 தான் நடைபெற இருக்கு. இதுக்கு முன்னதாக கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற சர்வேல கனடாவுடைய கடந்த 50 ஆண்டு கால வரலாற்றில்
மோசமான பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தான் அப்படின்னு முடிவுகள் வெளியாச்சு. இதில் சுவாரஸ்யமான மற்றொரு விஷயம் என்னென்னா, ஜஸ்டின் ட்ரூடோவுடைய தந்தையும் முன்னாள் பிரதமருமான பியரே ட்ரூடோ கனடா வாக்காளர்கள் மத்தியில் இன்றளவும் பிரபலமான பிரதமராக இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு எதிராக கடுமையான மோதல் போக்கை கையாண்டுட்டு வரும் நிலையில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடைய செல்வாக்கு கடுமையாக சொந்த நாட்டில் சரிஞ்சிருக்கிறது அவருக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுது. காலிஸ்தான் இயக்கத்தினருக்கு எதிராக மென்மையான போக்கை கையாண்டுட்டு வருவதாக ஜஸ்டின் ட்ரூடோ மீது ஒரு குற்றச்சாட்டு அந்த நாட்டில் வந்து இருக்கு. அதே போல ஒரு 5 முக்கியமான பவர்ஃபுல் ஆக்ஷன் வந்து இந்தியா எடுத்திருக்காங்க. அதை இந்தியா மீது கனடா குற்றச்சாட்டு வச்சு தற்போது தேவையில்லாமல் சிக்கியிருக்குன்னு சொல்லலாம். கனடாவுடைய பயமுறுத்தலுக்கு அஞ்சாத இந்தியா கனடா மீது அதிரடி ஆக்ஷன்களை வந்து எடுத்துட்டு வர்றாங்க. அதாவது கனடா வந்து இந்தியா மேலே பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க இல்லையா, இதுக்கு இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு இந்தியா வந்து அடிபணியும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க அப்படின்னு கனடாவுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இந்தியா வந்து அடுத்தடுத்த 5 முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. முதலாவது பதிலடி என்ன அப்படின்னா, கனடா தூதரக அதிகாரி கேமரூன் மெக்கோவை வெளியேறும்படி இந்தியா உத்தரவிட்டிருக்காங்க. கனடா வந்து இந்திய தூதரக அதிகாரி வெளியேற்றத்திற்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவுக்கு எதிரான கனடா பிரதமர் ட்ரூடோ அவர்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து இந்திய தூதரக அதிகாரி பவன்குமார் ராயை கனடா வெளியேற்றியதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். இதனால் இந்தியாவும் கனடாவுடைய வெளியுறவுத்துறை தூதரக அதிகாரியை வெளியேற்ற முடிவை வந்து எடுத்திருந்தாங்க. இரண்டாவது, இந்தியாவுடைய உள்வாரங்களில் கனடா அதிகாரிகளின் ராஜாங்க தலையீடு இருப்பதாக இந்திய அரசாங்கம் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதன் காரணமாக இந்தியாவில் பணிபுரியும் அதன் தூதரர்களின் எண்ணிக்கையை குறைக்குமாறு கனடாவிடம் இந்தியா வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. இந்தியாவுடைய ராஜாங்க நடவடிக்கைகளில் கனடா செயல்படுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது, கனடா அதிகாரிகள் இங்கே அதிகம் இருக்காங்க, அதனால தூதர்களின் எண்ணிக்கையை குறைக்குமாறு கனடாவிடம் இந்தியா வந்து கேட்டுருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, கனடா நாட்டை சேர்ந்தவர்களுக்கான விசா சேவைகளை இந்தியா வந்து நிறுத்தியிருக்காங்க. அதாவது கனடா நாட்டை சேர்ந்தவங்க இந்தியா வருவதற்கான விசா வழங்குறதுக்கு இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு இந்தியா வந்து இதன் மூலம் சரமாரி பதிலடி கொடுத்திருக்காங்க. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளுடைய உதவியை கனடா இதில் நாடி இருந்த நிலையில தான் நீ யாரை வேணாலும் அழைத்துக்கொள் அப்படின்னு இந்தியா தைரியமாக கனடாவுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க தொடங்கியிருக்காங்க. நாலாவது, கனடாவில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் மற்றும் அங்கு பயணம் செய்யும் இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் இந்தியா உத்தரவிட்டு இருக்காங்க. அதனால கனடா வந்து இதை கண்டிப்பாக எதிர்பார்த்து இருக்காது. அஞ்சாவது, காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டது குறித்து இந்தியா கூட கனடா வந்து எந்த தகவலையும் ஆதாரங்களையும் பகிர்ந்து கொள்ளலை. கனடா வந்து இதில் ஆதாரங்களை சமர்ப்பிக்காம எங்களால் எதுவுமே செய்ய முடியாது, ஆதாரம் இல்லாமல் கனடா வைக்கும் குற்றச்சாட்டுக்கு கண்டனம் தெரிவிப்போம் அப்படின்னு இந்தியா வந்து கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை கண்டு இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ வந்து நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுடுமோ அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதை தொடர்ந்து இந்திய கனடா பிரச்சனையினால நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்துடலாம். இந்திய கனடா பிரச்சனை குறித்து உலக நாடுகள் அனைத்தும் பேச துவங்கியிருக்காங்க. காரணம், கனடா அரசு இந்தியா மீது வைத்துள்ள குற்றச்சாட்டு அப்படிப்பட்டது. இந்திய கனடா மத்தியிலான நட்புறவு இன்னைக்கு நேற்று துவங்கினதில்ல, பல தசாப்தங்களாக இருப்பதோடு கடந்த 15 வருஷத்தில் வர்த்தகம், முதலீடு, வேலைவாய்ப்பு, கல்வி, அரசியல், கலாச்சாரம் அப்படின்னு பெரிய அளவில் விரிவாக்கம் அடைஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் முதலாவதாக என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய மொத்த அந்நிய செலாவணியில் கனடாவுடைய பங்கு 0.56%. ஏப்ரல் 2000 முதல் ஜூன் 2023 வரைக்கும் இந்தியா வந்து $645 million அந்நிய செலாவணியை பெற்றிருக்காங்க. இதில் $3,642 million, அதாவது 0.56% கனடாவுடைய பங்கு. அடுத்ததாக கனடாவின் 5.2% வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வசிச்சுட்டு வர்றாங்க. வெளிநாட்டில் சுமார் 32 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க. இதில் 16 லட்சம் பேர், அதாவது 5% பேர் வந்து கனடாவில் வசிச்சுட்டு வர்றாங்க. இதில் 178,000 பேர் வந்து NRI அப்படின்னும், 15 லட்சம் பேர் வந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கனடாவில் படிக்கும் மாணவர்களில் 7 பேரில் ஒருவர் வந்து இந்தியர் அப்படின்னும், 2022 13,24,000 மாணவர்கள் வந்து உலக நாடுகளில் படிச்சுட்டு வர்றாங்க. இதில் 183,310 பேர் வந்து, அதாவது 13% பேர் வந்து கனடாவில் படிச்சுட்டு வர்றாங்க. அடுத்ததாக இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டவர்கள் பட்டியலில் கனடா வந்து 4வது இடத்துல இருக்காங்க. 2021 இந்தியாவுக்கு வந்த மொத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள்ல 5% பேர் கனடா நாட்டை சேர்ந்தவங்க. இதில் 72% இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. 1.1% பேர் வந்து வர்த்தகம் மற்றும் ப்ரொஃபஷனல் காரணத்துக்காக வந்தவங்க. 0.3% மருத்துவ காரணத்துக்காக வந்தவங்க. நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய மொத்த வர்த்தகத்தில் 0.7% கனடா நாட்டை சார்ந்திருக்கு. 2022-23 நிதியாண்டில் இந்தியா கனடா மத்தியிலான 2 நாட்டு வர்த்தகத்தின் மதிப்பு $8,161 million அப்படின்னும், இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவுடைய வர்த்தக உபரி நாடுகள் பட்டியலில் கனடாவும் ஒன்று, அதாவது இறக்குமதியை காட்டிலும் ஏற்றுமதி அதிகமாக இருக்கும் நாடுகள். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்றுமதி இறக்குமதி, இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு மருந்து, இறால், ஸ்மார்ட் ஃபோன், வைர நகைகள், பாஸ்மதி ரைஸு,
எண்ணெய், எரிவாயு, டிஷர்ட் போன்றவை ஏற்றுமதி செய்யப்படுது. இதே போல கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு வரும் பொருட்களுடைய பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னா, நிலக்கரி, பொட்டாசியம் குளோரைடு, மசூர் பருப்பு, காப்பர் தாது, மர பசை போன்றவை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுது. அதனால இந்திய கனடா பிரச்சனையினால பாதிக்கப்பட போறது இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.